அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் மூவ் ஆகி போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்துலையும் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களோட மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுங்க, என்கிட்ட சொல்லக்கூடிய பல பேர் என்ன அப்படின்னா, என் மாமனார் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்த தெரியுமா, என் மாமியார் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னை எந்த அளவுக்கு காயப்படுத்த தெரியுமா, என் மருமகு பேசக்கூடிய வார்த்தைகள் எனக்கு எந்த அளவுக்கு காயப்படுத்த தெரியுமா, என் கணவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு காயப்படுத்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தரப்பு விவாதத்தை மட்டுமே வைக்கிறீங்களே தவிர, உங்களோட எதிர்பார்ப்பை மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர, மற்றவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றதை நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களை எப்படி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் காயப்படுத்துகிறதோ அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்களை காயப்படுத்துது அப்படின்றத நீங்கள் என்றைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா மற்றவர்களோட பேச்சின் மீது, மற்றவர்களோட வார்த்தைகள் மீது கவனம் வைக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் என்றைக்காவது நம்ம கவனம் வச்சுருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. கோபப்பட்டா எரிஞ்சு விடுவது, கோபப்பட்டா வார்த்தைகளை அள்ளி போடுறது, இப்படி இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனையில் கொடுக்கும். அப்போ மற்றவர்களோட வார்த்தைகள் எப்படி உங்களை காயப்படுத்துதோ அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளும் மற்றவர்களை காயப்படுத்துது. அப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு ஒன்று வரும், எப்படிங்க அப்போ நான் ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு மாதிரி நான் நடந்துக்க முடியுமா, ஒரு ஒருத்தருக்கு தகுந்தாற் போல நான் என்னால் பேச முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்கு தகுந்தாற் போல தான் நீங்கள் பேசி ஆகணும். அவங்களுக்கு எந்த டொனாலிட்டி பிடிக்குதோ அதுக்கேற்றாற் போல தான் நீங்கள் பேசி ஆகணும். இப்போ புது நபராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை கெஸ் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும், அவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அப்போது நான் ஒரு ஒருத்தருக்கு தகுந்தாற் போல் என்னை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறீங்களே, ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. ஒரு ஒருத்தருக்கு தகுந்தாற் போல் தான் நீங்கள் மாற்றிட்டு தான் இருக்கிறீங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கும், இதுவே உங்கள் கணவர்கிட்ட நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இதே உங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களை கண்டித்து பேசக்கூடிய நபர்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்க, உங்களுக்கு கண்டிக்காத நபர்கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஒரு குழந்தையை பார்த்தா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்போது ஆல்ரெடி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு மாதிரியாக நடந்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் நடந்துட்டுருக்கீங்க. அப்படி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட லைஃபை நீங்கள் ரன் பண்ண முடியும். சரிங்க, புது நபராக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை மனைவி கணவனுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை மாமனார் மாமியார், ஸோ இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுன்றது ஈஸி. ஏன்னா நான் இதுக்கப்புறம் நான் பயிற்சி பண்ணிக்கிறேன். ஆனால் வெளியிருந்து வரக்கூடிய நபர்களால் எனக்கு வந்து அவங்ககிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸு தரேன், நீங்கள் அந்தளவுக்கு பக்குவப்பட்டுட்டீங்க, ஒரு ஒருத்தவங்களையும் நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. டொனாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டொனாலிட்டியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, இப்போது சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பேர் எடுத்துமே, என்னம்மா சரண்யா அப்படின்றதுக்கும் என்னம்மா சரண்யா அப்படின்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டொனாலிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் நான் சொன்ன ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்னம்மா சரண்யா அப்படின்றதும் ஒரு வார்த்தை தான், என்னம்மா சரண்யா அப்படின்றதும் ஒரு வார்த்தை தான். அந்த டொனாலிட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த முக பாவனைகளை பொறுத்து தான் வந்து அந்த விஷயம் என்பது மாறுபடுது. அப்போ என்னென்னா ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாத்தையுமே மறைச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பு தாங்க மிகப்பெரிய ஒரு பிரதானமே. அப்போது நீங்கள் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் திட்டினா கூட அவங்க ஏற்றுப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் அன்பு காட்டணும், நீங்கள் திட்டினா கூட அவங்க ஏற்றுப்பாங்க. நீங்கள் எத்தனையோ இடத்துல வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்கள காயப்படுத்தாமல் அதை நீங்கள் அவங்க டேக்கிள் பண்ணி போயிருப்பாங்க, அவங்க அதை ஏற்றுக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் வேணும்னே காயப்படுத்துறதுன்றது வேற, பட் நான் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்துது, ஆனால் நான் சொன்ன விதம் வந்து வேறு மாதிரி தான் சொன்னேன், அவங்க எடுத்துக்கிட்ட விதம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு சின்ன பேஸ் என்ன அப்படின்னா அன்பு. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து அந்தளவுக்கு அன்பாக பேசினாலும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணி போனோம், இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் போனோம், சுற்றி உள்ள விஷய ஆட்கள் கூட பிரச்சனை இல்லாமல் போனோம் அப்படின்னா நீங்கள் காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அன்பாக இருக்கணும். இந்த அன்பாக இருந்துட்டிங்கனாலே இது எல்லாமே ஈஸியாக அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருங்க. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, லைஃப்பில் நீங்கள் ஒரு ஒருத்தர்கிட்டையும் நான் பார்த்தா பேச முடியும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்து தான் பேசிகிட்ருக்கிறீங்க. இதற்கப்புறமும் பார்த்து பேசுவது தான் மிக சிறப்பு. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீர் போல இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு வடிவத்துக்கு நீங்கள் நீர் அதில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த வடிவமாகவே அந்த நீர் வந்து மாறிடும். அப்போ என்னென்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ நீர் போல இருக்கணும்.
அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அவங்களுக்கு அப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ இவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுங்க, அதை எப்படி பக்குவமாக வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி நம்ம கற்றுட்டு அவங்ககிட்ட வந்து பேசுறது, ரொம்ப க்ளோஸான பீப்புள் அப்படின்னும் போது நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும். அவங்ககிட்ட என்னென்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணலாம், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி எந்த டோனில் பேசலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் மிக சிறப்பாக அமையும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.